அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஆஞ்சநேயர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நிறைய பேரோட கருத்துப்படி ஆஞ்சநேயர் இன்றுமே இமயமலையில வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. அனுமார் உயிரோடு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கருத்து நிறைய பேருக்கு நம்மள இருக்கு. நம்ம வாழும் இந்த உலகத்துல ஆஞ்சநேயர் வாழ்றாரா அப்படின்னு அறிய ராமரை வழிபடுறவரும் சரி ஆஞ்சநேயரை வழிபடுறவங்களுக்கும் சரி இந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பலம், தைரியம், சக்தி, வலிமை, ஆற்றல், திறன், ஞானம், பக்தி மற்றும் சேவையின் சின்னம் அப்படின்னு நம்ம அனைவராலுமே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வீரத்தோட முழு உருவமே ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப நம்ம ஆஞ்சநேயர் இன்னும் உயிரோடு இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டோம்னா சாகா வரத்தை ஆஞ்சநேயர் பெற்றிருக்காரு அப்படின்னு சமய திருநூல்கள் நிச்சயமா சொல்லுது. ஆஞ்சநேயர் உயிரோடு இருப்பதற்கான சில ஆதார அறிகுறிகளும் இருக்கதா செய்யுது. பனி படர்ந்த மலைகள்ல மிகப்பெரிய பாத அச்சுகள் கண்டு உள்ளதா சிலர் கூறியிருக்காங்க. அப்படின்னா இன்னைக்குமே இமயமலையில ஆஞ்சநேயர் உயிரோடு தான் இருக்காரா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாகவும் இருக்கு. சமய திருநூல்கள் படி ஆஞ்சநேயர் இரவாத வரமும் அவர் ராமாயண காலத்துல பிறந்தவராக இருந்தாலும் கூட மகாபாரத காலத்திலையும் அவர் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அவர் ஒரு சிரஞ்சீவியா இருப்பதற்கு இதுவே ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கு. இந்த உலகம் அழியும் வரையில ராம பிரான்னு அனைத்து பக்தர்களுக்குமே அணுகக்கூடிய வகையில அவர் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற தகவலையும் நம்ம கருத்துல கொள்ளணும். இந்தியாவில சில பகுதியில ராட்சச கால் தடங்கள் உள்ளன, அவை ஆஞ்சநேயருடையதான் அப்படின்னு நம்பப்படுது. ராமேஸ்வரத்துல உள்ள கண்டமத்தான மலையில அவர் இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்காரு அப்படின்னு சில மூலங்கள் மூலமா நம்ம தினமா நம்பப்படுது. இந்து சமய திருநூல்கள் படி நம்ம எவ்வளவுதான் பார்த்தாலுமே ஆஞ்சநேயரோட மரணத்தை பத்தி அதுல எந்த குறிப்புமே கொடுக்க கிடையாது. அந்த கருத்துப்படி பார்த்தாலுமே அவர் இன்னைக்கும் உயிரோடுதான் இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். என்றுமே சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்பப்படுது. நம்ம முழு மனதோட அவரை மேல உள்ள நம்பிக்கையில நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அவரை நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நிறைய மக்கள்கிட்ட பரவலா கருதப்படுது. நன்றி, வணக்கம்.